الحمد لله، الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. أنا السلطان إبراهيم اسمي إلى خير البرية امتمائي. புவனியை படைத்த புவனன் அவனுக்கே புகழ் அனைத்தும் புகழ் சூட்டுமாக. திரையின்றி இறை கண்ட திருநபியே, உம் மீதும் உம் திருவடியை இட்டு விட்டு விட்டு சென்ற உம் வழியில் வந்துதித்த வல்லவர்கள், வான்மார்க்க நல்லவர்கள் அனைவர் மீதும், இந்த குரலை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாக என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு, தாஹா நபியின் தனிப்பெரும் சிறப்புகள். ஹபீபுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து நாம் பேச வேண்டும் என்றால், குறிப்பாக அவருடைய தனிச்சிறப்பை பற்றி பேச வேண்டும் என்றால், பெருமனே, எல்லா நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்ட முஜிசத்துகளை போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு விரலை கொண்டு நிலவை பிளந்ததையோ, நாயகத்தினுடைய கையில் இருந்து நீர் பெருக்கெடுத்து ஓடியதை அனைவரும் குடித்தனர்கள் என்பதையோ, அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறிய கோப்பை எடுத்து அதை குடித்த பின்னர் அதை 200 பேருக்கும் மேலாக குடித்தனர்கள் என்பதெல்லாம் மற்ற நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட மோஜிசத்துகளை போன்று சாதாரணம்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதங்களை பற்றி பேசுவது அல்ல நாயகத்தின் தனிச்சிறப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆகப்பிரிய தனிச்சிறப்பு நூரே முஹம்மதியா. அது என்ன நூரே முஹம்மதியா என்று தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அன மின் நூரில்லா குல்லு ஷய்யும் மின் நூரி, நான் அல்லாஹ்வினுடைய நூரில் இருந்து படைக்கப்பட்டுள்ளேன், எல்லாம் என்னுடைய நூரில் இருந்து படைக்கப்பட்டது என்று முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். படைப்புகளில் நாம் விளங்க வேண்டிய ஒன்று இருக்கிறது. ஆதம் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்ல முதல் படைப்பு, அவர்கள் மனிதர்களின் முதலாக படைக்கப்பட்டவர்கள் அவ்வளவுதான். மனிதர்களின் முதலாக படைக்கப்பட்டது ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவ்வளவுதான். படைப்புகளில் ஆகச் சிறந்த படைப்பாக முதலாக படைக்கப்பட்டது முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்று நாம் விளங்கியாக வேண்டும். தாஹா நபியின் தனிப்பெரும் சிறப்புகளில் இதற்குத்தான் முதலிடம். படைப்புகளில் ஆகச் சிறந்த படைப்பு மட்டுமல்ல, அஷ்ரஃபுல் ஹல்க் மட்டுமல்ல, ஆக முதலாக படைக்கப்பட்டது முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். எல்லா நபர்களுக்கும் வரலாறு என்று ஒன்று இருக்கிறது, அது எல்லோருக்கும் பிறக்கும் பொழுது மட்டும்தான் தொடங்குகிறது. ஆனால் ஹபீபுனா முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படி இல்லை, மூன்றாக தொடங்குகிறது. ஒன்று, நாம் எல்லா நபர்களுக்கும் தொடங்குவது போன்று பிறப்பிலிருந்து தொடங்குகிறது, அது தனி. எல்லா நபிமார்களுக்கும் ஒரு வேலை உண்டு. நான் இரண்டாவது கட்டத்தை பற்றி பேசுகிறேன். எல்லா நபிமார்களும் லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்ல வேண்டும். அதோடு சேர்த்து அன நபியுல்லா, அன ரசூலுல்லா, நான் அல்லாஹ்வினுடைய தூதர் என்று சொல்ல வேண்டும். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களாக இருந்தால் அன நபியுல்லா, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களாக இருந்தால் அன ரசூலுல்லா என்று சொல்ல வேண்டும். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களாக இருந்தால் அன ரசூலுல்லா, இப்ராஹிம் ரசூலுல்லா என்று சொல்ல வேண்டும். இது எல்லாம் போக எல்லா நபிமார்களுக்கும் இன்னொரு வேலை உண்டு. ஹபீபுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற ஒரு தூதர் வருவார், அவர் காலத்தில் நீங்கள் வாழ்ந்தால் அவரை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டும். இதை ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லியிருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் அவர்களுக்கு அடுத்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான், அவர்கள் சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம். ஏன் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்ல வேண்டும்? அவர்கள் சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு பின்னர் நூஹ் என்கிற நபி வருவார், அப்படித்தானே சொல்ல வேண்டும். நூஹ் நபி சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு பின்னர் இப்ராஹிம் என்கிற ஆகப்பெரிய நபி வருவார், அப்படித்தானே சொல்ல வேண்டும். ஏன் எல்லா நபிமார்களும் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்ல வேண்டும்? ஆக நாயகத்தினுடைய இரண்டாவது கோணம் ஆதம் நபியினுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தில் இருந்து தொடங்குகிறது. இது இரண்டாவது கோணம், வரலாற்று கோணம். மூன்றாவதாக ஒரு கோணம் இருக்கிறது, ஆனால் அதுதான் முதற் கோணம். அல்லாஹ்வுத்தால மனிதனை படைத்து உலகிற்கு அனுப்புவதற்கு முன்னால் ரூஹுகளை உண்டாக்கி விட்டான். அந்த ரூஹுகளினுடைய உலகம்தான் ஆலமுல் அர்வாஹ். அந்த ஆலமுல் அர்வாஹில் கியாமத்து நாள் வரை வரக்கூடிய கடைசி உயிர் வரை அங்கு இருக்கும். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொடங்கி எல்லா நபர்களும் அங்கு இருப்பார்கள் ஆலமுல் அர்வாஹில். அங்கு ஆலமுல் அர்வாஹில் மிகவும் பிரகாசமாக ஒளிரக்கூட ஒளிகள் எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் நபிமார்கள். நபிமார்கள் எல்லாம் ஆக பிரகாசமாக ஒளிர்ந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அதைவிட பிரகாசமாக ஒரு ஒளி ஒளிந்து கொண்டிருந்தது. எல்லா நபிமார்களும் கேட்கிறார்கள், வினவினார்கள், இது எந்த பிரகாசம், யார் இந்த பிரகாசம் என்று வினவிய போது ஹபீபுனா முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்று பதில் வந்தது. இதை நாம் ஒரு சிறிய கவிதை நயத்தில் கூறுவோம். அகமும் புறமும் எல்லாம் அடிமைக்குத்தான் உண்டு,
ஆற்றல் உடையவனோ அன்பும் கருணையும் கொண்டு ஆக்கி அருவாயின் உலகிலேயே ஒன்று இருள் போக்கிய ஒளியைக்கால் ஒளிர்கிறதே நின்று மிளிரும் அவ்வொழியை யார் என்று வினவிய போது வினவிய வினாவின் விடை முகம்மது நபி ஆனதிலே முகம்மது நூரே முகம்மதியா பிரகாசம். அந்த நூரே முகம்மதியா பிரகாசம் ஆலமுள் அருவாயில் பிரகாசித்துக் கொண்டிருந்த பொழுது அல்லாஹுத்தாலா அந்த பிரகாசத்தை எடுத்து ஆதம் நபி அவருடைய நெற்றி தளத்தில் வைத்தான். வைத்து எல்லா மலக்குமாரையும் சுஜூத் செய்ய சொன்னான். எல்லா மலக்குமார்களும் சுஜூத் செய்தார்கள். நாம் விளங்க வேண்டும் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்த சுஜூதின் சிறாகை. இதுதான் தாஹா நபியின் ஆகப்பெரிய சிறப்பு. தாஹா நபி தாஹா நபியினுடைய ஆகப்பெரிய சிறப்பு நூரே முகம்மதியா என்பதுதான். இதை தாண்டி கொண்டிருக்கிறது நாயகத்தினுடைய பார்வைக்கு, நாயகத்தினுடைய கைகளுக்கு, நாயகத்தினுடைய இதழ்களுக்கு என்று தனித்தனி என்று தனித்தனி சிறப்புகள் இருக்கிறது. நாயகத்தினுடைய பார்வைக்கு மட்டுமல்ல, நாயகத்தை பார்ப்பதற்கு கூட சிறப்பு இருக்கிறது என்று சஹாபாக்கள் சொல்லுவார்கள். எத்தனை தொழுகை தொழுதாலும், எவ்வளவு இபாதத் செய்தாலும் அது சஹாபி ஆக முடியாது. சஹாபாக்கள் எவ்வளவு இபாதத் செய்யாவிட்டாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பார்வை பட்டு விட்டால், இல்லை இல்லை அவர்களை பார்த்து விட்டால், ஈமானிய கண்களோடு பார்த்து விட்டால் அவர்கள் சஹாபியாக விடுவார்கள். நாம் விளங்க வேண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பார்வைக்கு கூட இல்லை, அவர்களை பார்ப்பதற்கு கூட சிறப்பு உண்டு. இறுதியாக ஒன்று சொல்லுகிறேன், எல்லா நபிமார்களுக்கும் சொர்க்கம் ஒருபொழுது ஹராமாக்கப்படும். எல்லா நபிமார்களுக்கும் ஹராமாக்கப்படும் எப்பொழுது தெரியுமா? முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பாதம் அந்த சொர்க்கத்தில் படும் வரை எந்த நபிமார்களாலும் உள்ளே நுழைய முடியாது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழைந்த பின்னர் தான் எல்லா நபிமார்களும் நுழைய முடியும். இப்படி தாகான பின்னர் தான் எல்லா நபிமார்களும் நுழைய முடியும். இப்படி தாஹா நபியுடைய சிறப்புகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். வெறும் 7-8 நிமிடங்களில் இதை மட்டும் தான் சொல்ல முடியும். தாஹா நபியோட முழுமையாக சிறப்பை பற்றி பேச வேண்டும் என்றால் 8 யுகங்கள் தேவைப்படும் என்று கூறி அந்த உரைக்கு திரையிடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா வபரகாத்துஹு.